ஹாய், நம் டாக்டர் முகமது சலீம், எம்டி ஆயுர்வேதா அல்ஷிஃபாயிஸ் ஹாஸ்பிட்டல். இருந்து எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப நாளாக தொடர்ந்து கண்ணியாக வருத்தித்து வந்துட்டே இருந்தாங்க. அவருக்கு சித்த மருத்துவத்தில் உள்ள மருந்தை ஆவாரை குடிநீர் எழுதிட்டே இருந்து அவர் மோர் தென் 2 மந்த்ஸ் மேலே சாப்பிட்டு கண்ட்ரோலில் வச்சுட்டே இருந்திருக்கார். லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா அவர் சுகர் கண்ட்ரோலே இல்லை. என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். சார், நான் ஆவார கஷாயம் தான் குடிக்கிறேன் சார் அப்படின்னு. என்ன ஆவார கஷாயம்? அவங்ககிட்ட வாங்கலை சார், நான் பக்கத்தில் உள்ளார ஒரு ரோட்டில் போகும்போது நிறைய ஆவாரம் பூ இருந்துச்சு, அதை போட்டு கஷாயம் போட்டு குடித்தேன் சார், நல்லா சார் இருக்குது அப்படின்னாரு. குளிர்ச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குனாரு. ஆனால் சுகர் கண்ட்ரோலே இல்லை அவங்களுக்கு. மக்களே, ஆவாரை குடிநீர்னு சொல்லக்கூடியது 7 பொருள் அடங்கிய பொருள். நீங்கள் வெறும் ஆவாரம் பூ மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. சக்கரை நோயில் பண்ண தப்பு அதுதான். அதாவது எல்லாம் தெரியும் நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை ஈஸியாக பைபாஸ் பண்ணி ரிலே பண்ணுறதுக்கான மெத்தட் ட்ரை பண்ணுறீங்க, அது ஃபெயிலியரில் முடிய வாய்ப்பு இருக்குது. ஆவாரை குடிநீரில் முக்கியமாக 7 பொருள் இருக்குது. ஆவாரை பஞ்சாங்கம், ஆவாரம் பூ மட்டும் கிடையாதுங்க, ஆவாரை இலை தழை வேறு 5 பொருள் சேரணும். அப்புறம் கொன்றை மரப்பூ, கொன்றை பூ. அப்புறம் மருத மரப்பட்டை, கடல் அழிஞ்சில். அப்புறம் நாவல் விதை, கோஷ்டம், கோரக்கிழங்கு. இந்த 7 பொருள் சேர்ந்தாதான் அது ஆவாரை குடிநீர். நிலவேம்பு கஷாயத்தை நிலவேம்பு சேர்த்தா நிலவேம்பு கஷாயம் ஆகாது இல்லையா, உங்கள் பொருள் சேரணும் இல்லையா. அதேமாரி ஆவார கஷாயத்தில் கண்டிப்பாக 7 பொருள் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டா தான் பலன் கிடைக்கும். பல கம்பெனிகள் ஆவாரை பஞ்சாங்கத்தில் ஆவாரை பஞ்சாங்கம் சேர்க்கறது இல்லை, ரிசல்ட் கிடைக்காது. ஆவார கஷாயத்தில் அழகாக பாட்டில் எழுதியிருக்காங்க, காவிரி நீர் நீர் மற்றி கடல் நீர் மற்றமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலி அடிக்கடி யூரின் போகிற கண்டிஷனும் ஈவன் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் நெஃப்ரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே கரெக்ட் பண்ணுன்றதுக்கான ஆதாரம் கூட ரிசல்ட் கிடைக்குது. நான் ஆயுர்வேத மருத்துவம் இருந்தாலும் அவருக்கு விரும்பி எழுதுவேன். மக்களே, அந்த பேஷண்ட் பணத்தை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஒரு மருந்து தான் அப்படின்னு நினச்சி ஆவார கஷாயம்னு ஆவார பூ போட்டு சாப்பிட்டுட்டு சுகர் கண்ட்ரோல் ஆகி நினச்சிடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை முழுமையாக பயன்படுத்துங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, தேங்க்யூ.